லவ் மேரேஜ் இங்கே வந்து நிறைய தப்புகள் நடந்திருக்கு. 22 வயசில் ஒரு பையன் வந்து விளையாட்டு பையன்தான், ஏன்னா காலேஜில் படிக்கிற வயசு கல்லை தூக்கி அடித்து கொண்டு கத்தி கொண்டு எங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கலாய்த்து கொண்டு பைக்கில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய வயசு. அப்போ வந்து கல்யாணமாகி குடும்பம்ட்டு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. ஸோ அந்த யூத்துக்குரிய அந்த சந்தோஷங்கள் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுனால இந்த பெண்ணுக்காக திருமணம் பண்ணி கொண்டாருன்னு வைத்துக்கொள்வோம். திருமணம் பண்ணதுக்கப்புறம் எப்படியும் ஒரு ஏக்கம் இருக்கும், அது வெளிப்படையாக அவருக்கு தெரியாட்டாலும் எப்படியும் அவரோடு கூட படித்தவர்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம் இருக்குது, அவங்கள கொஞ்சம் ஒரு கலக்கமடைய செய்யும், ஐயோ அப்படின்னு கொஞ்சம் தள்ளி இருக்க தோணும். ஆனால் இதை வந்து மனைவி மாதிரி இதை பெருசுப்படுத்தக்கூடாது. சரி, அவருக்கு என்னை மேலே லவ் இல்லை, வேறு யாரையோ பார்க்காரு, வேறு என்னதோ போகிறாரு அப்படி இப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஸோ கணப்பு மனைவிகள் வந்து எப்பவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர். சில கணவன்மாரும் ஒய்ஃபை எதிரியாக பார்ப்பாங்க, மனைவியும் கணவனை எதிரியாக பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் தான் விரும்பி உலகத்தையே எதிர்த்து ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொண்டீர்கள். ஸோ காதல் கல்யாணத்தில் தான் இதை ரொம்ப பார்க்குறேன். லவ் மேரேஜ் பண்ணிட்டு அது சின்ன வயசுலேயே பண்ணிக்குவாங்க. லவ்னா அப்படி தானே, ஒரு 18 வயசில் தொடங்கி ஒரு 20 வயசில் கல்யாணத்தில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி செலுத்துகிறீர்கள், எப்படி கவனமாக கொண்டு போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம்.